ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ராவல் வ்ளாகில் பார்க்க போகிற இடம் கபாலு. இப்போது நாங்கள் ஆன் த வே டு ராம்நகர் டிஸ்ட்ரிக் கனக்புரா டவுன் போயிட்டுருக்கோம். கபாலு அப்படிங்கிற ஒரு கோயில், கபாலம்மாங்கிற கோயில் கபாலு வில்லேஜில் இருக்குது. ஆல்ரெடி டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டோம். இது பெங்களூர்லேருந்து ஒரு 70 kilometers to 75 kilometers ஃபேரில் இருக்குது. இது ஒரு பழமையான கோயில். இது வந்து நம்ம டிகே சிவகுமார் சார், காங்கிரஸ் லீடர், கர்நாடகா லீடர், அவர் அவரோட குலதெய்வம் கூட சொல்லலாம். அங்கே தான் போயிட்டுருக்கோம். நியர்லி ஒரு 5 to 6 years மேலே இருக்கும் இந்த கோயிலுக்கு நான் வந்துட்டுருக்கேன். ரைட் சைடில் கேன்சி, அதுதான் கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில், அதுக்கப்புறம் வந்து இந்த கோயில் ஃபுல்லாக உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க. ஆக்சுவலி இங்கே ஒரு வீடு இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கோம். மீன் தெரிஞ்சவங்க வீடு கிடையாது, பட் அவங்களே சமைச்சு கொடுப்பாங்க. அங்கே போய் கார் பார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கோயில்கிட்ட வரணும். இது கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது, அங்கே பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ கோயில்கிட்ட அப்படியே கொஞ்சம் வாக் பண்ணிவிட்டு போயிட்டு ஒரு 2 hours ஆ ஜர்னி, காலெல்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அப்படியே வாக் பண்ணிகிட்டே போகலாம். இந்த கோயிலில் ஒரு 5 to 6 years வந்துட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப இந்த அமாவாசை, பௌர்ணமி, ஃபுல் மூன்டே, நோ மூன்டே அந்த டேஸில் தான் ஜாஸ்தியாக நாங்கள் இங்கே வருவோம். இல்லைன்னா டியூஸ்டே, ஃப்ரைடே ஆர் சண்டே இந்த டேஸில் தான் இங்கே ஜாஸ்தியாக வருவோம். டுடே இஸ் டியூஸ்டே, வி ஆர் கம் இயர். த மெயின் ரீசன் வந்து இங்கே வந்துட்டு போனால் வந்து வீல் ஃபீல் பாசிட்டிவ் வைப்ஸ். அதுக்கோசரமே இங்கே அட்லீஸ்ட் ஒரு 3 months இந்த கோயிலை நாங்கள் விசிட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பூஜா சாமான்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு அங்கே ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. மைட் பி இப்போ தான் கோயிலை வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, கொஞ்சம்லாம் ஃபுல் கட்டிகிட்ருக்காங்க. கட்டினதுக்கப்புறம் எல்லாமே அப்படியே மாற்றிடுவாங்க. இங்கே டிகே சிவகுமார் சார் அவர் என்ன காரியம் பண்ணாலும் ஃபஸ்ட்டு அவர் வந்து இங்கே இந்த கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு தான் அவர் போவார். இப்போது எல்லாம் வாங்கிட்டு உள்ளே போகலாம். இந்த கோயிலில் மெயினாக ஒரு ஐவிகம் இருக்குது. இந்த கோயிலில் ஒரு பசவேஸ்வரான்னு சொல்லிட்டு ஒரு புல் காலமாடு இருக்குது. காலமாடுன்னா அது சாமிக்கு சமர்ப்பணம் பண்ண ஒரு காலமாடு. அதுக்கிட்ட வந்து நம்ம ப்ராப்ளமை சொன்னி அது வந்து நம்ம என்ன ஆஃபரிங் கொடுக்குறோமோ அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம மேலே நடக்கும். அப்படி நடந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஆஃபரிங்கை வந்து அந்த புல்லோட ஹார்ன், ஐ மீன் அந்த கொம்பில் கட்டிட்டு போவாங்க. பட் ஸ்டில் நவ் இதை வந்து நான் பண்ணதில்லை, பட் ஐ ஹாவ் ஹர்ட் அது வந்து இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ். அப்போ நான் இங்கே வந்துட்டு போனாவே எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக தான் இருக்கும் எப்போவுமே. ஸோ ஐ ஃபீல் ரிலாக்ஸ் ஒன்ஸ் ஐ கம் இயர். இது வந்து கனக்புரா ரோடு, கனக்புரா ரோட்டில் ஐ மீன் ராம் நகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கனக்புரா இங்கேருந்து ஒரு 20 kilometers இருக்கலாம். இங்கேருந்து கொள்ளேகாலம் தமிழ்நாடு பார்டர் வரல. இது இங்கே டுவர்ட்ஸ் இப்படி லெஃப்ட், ஐ மீன் மெயின் ரோட்லேருந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக போனால் டுவர்ட்ஸ் கொள்ளேகால். நவ் வி ஆர் பேக் சைட் ஆஃப் த டெம்பிள். அப்படி உள்ளே போயிட்டு ஆக்சுவலி வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் அலோடு இல்லை, ஆனால் நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் எடுத்துகிட்ருக்கேன். இந்த கோயிலில் இந்த சாமி பார்த்திங்கன்னா மீசை வச்ச மாதிரி இருக்கும். நான் எந்த சாமிக்கும் பார்த்ததில்லை, பட் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, பெண் தெய்வமானாலும் இது வந்து ஒரு மாதிரி மீசை வச்ச மாதிரி இருக்கும். ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருக்கக்கூடாதுன்ட்டு திட்டினாங்க, பட் ஆனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணேன். பின்னாடி தேங்காய், எலுமிச்சைப்பழம் வச்சு நம்மளுக்கு திருஷ்டி எடுத்துட்டு அனுப்புவாங்க. அதை முடிச்சுட்டு அது முடிச்சுட்டு தான் 90% இதுக்காக தான் எல்லோரும் இங்கே வருவாங்க. வெளியே வந்துட்டோம். இங்கே ஒரு அது என்ன காயின்னு தெரியல. அந்த காயை வந்து நம்ம தலை 3 times கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றி அங்கே உடைக்கணும். அதுதான் ப்ரொசீஜர். அதை முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான் பார்க்கிங் போட்டிருக்க இடத்துக்கு. இந்த கோயிலுக்கு வந்தால் யூஸ்வலி நாங்கள் இங்கே கும்பிட்டுட்டு அந்த தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து இங்கே கோழி வாங்கி அதுக்கு தீர்த்தம் போட்டு இங்கே கட் பண்ணி இவங்கக்கிட்ட கொடுத்தா அவங்க சமைச்சு கொடுத்துருவாங்க. பட் இவங்க சமைக்கிற சாப்பாடு செமையாக இருக்கும். இப்போ நம்ம இங்கேயே சாப்பிட்டுட்டு நைட்டு தான் கிளம்ப போகிறோம்.
ஃபஸ்ட்டு நம்ம கோழி. எனிவே ஐ டுக் யூ. இப்போ வந்து வே பண்ணிவிட்டு நம்ம எங்கள் பின்னாடி இது இருக்குது எனது இந்த அடுப்பாங்கிற, அதான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே தான் சமைப்பாங்க அவங்க, பட் இப்போ அந்த கொரோனா டைம்னால ஜாஸ்தியாக யாரும் வரதில்லைன்ட்டு இன்றைக்கி உள்ளே சமைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் சமைச்சு சாப்பிட்றது அந்த டேஸ்ட்டே தனி. இவங்க வந்து ஆட்டாங்கல்ல ஆட்டி நம்மளுக்கு அந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணி எப்போவுமே செய்வாங்க. பட் இன்றைக்கி எல்லாமே டெக்னாலஜி சேஞ்சில் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக ஆட்கள் வர்றதில்லை சொல்லிட்டு இதில் பண்ணுறாங்க. எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங் ஃபார் த லன்ச். இட்ஸ் ஆல்ரெடி 4:30. அவங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. யூஸ்வலி வீட்டுக்குள்ளவங்க யாரும் விட மாட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் ரெகுலருங்கிறனால நாங்கள் விட்டுருக்காங்க. இங்கே இன்றைக்கி கேஸ் ஸ்டவ்வில் சமைக்கிறாங்க. ஃபுட் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. க்ளீனாக தான் வச்சுருக்காங்க. வில்லேஜ் ஆனாலும் திஸ் இஸ் மட்டன் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. தனியாக வாங்கிட்டு வந்து 70% ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான்.